எல்லாருக்கும் வணக்கங்க. இது யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் தர ஆதரவுக்கு நன்றி. இந்த சேனலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு கொண்டு போய், தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இந்த சேனலோட நோக்கம். அதனால் உங்களுக்கு நான் சொல்லப்போகிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அமேசான் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் கேஷ்பேக்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு கேஷ்பேக்ஸ்லாம் எதுவும் வரது கிடையாது. நமக்கு யூஸ் ஆகாத இந்த வவுச்சர்ஸ் அதெல்லாம் தான் வருது. சரிங்களா, இது வந்து நம்ம எப்படி கேஷ்பேக்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ண ஒரு 5 மெத்தடு நான் அதை யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் கேஷ்பேக்ஸு. அதை தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு கிடைச்ச கேஷ்பேக்ஸு. சரிங்களா, நான் அதை யூஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கேஷ்பேக் கிடைக்கும். நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் நான் சொல்ல போகிறது என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, நான் ஒரு 5 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேஷ்பேக் எடுக்கலாம். சரி வாங்க, அது என்னன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற எல்லா யூபிஐ ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா, கேஷ் அனுப்புகிறீங்க இல்லைங்களா, அதை எப்போவுமே கூகுள் பேலேயே சென்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஆப்பை வச்சு யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் பேலேயே சென்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேஷ்பேக் சில நேரம் கிடைக்கும், பல நேரம் கிடைக்காது. அதனால் நீங்கள் இப்போ ஒரு வாட்டி கூகுள் பேல அனுப்புறீங்களா, ஒரு வாட்டி அமேசான் பேல அனுப்புங்க, ஒரு வாட்டி பேடிஎம்ல அனுப்புங்க, ஒரு வாட்டி ஃபோன்பேல அனுப்புங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக கேஷ்பேக் கிடைக்கும். அதே மாதிரி யாருக்குன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 5000 அனுப்ப போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மொத்தமாக கூகுள் பேலே 5000 அனுப்பிச்சிடாதீங்க. கூகுள் பேல ஒரு 2000 ரூபா, ஃபோன்பேல ஒரு 2000 ரூபா, பேடிஎம்ல ஒரு 1000 ரூபா, அந்த மாதிரி பிரித்து பிரித்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அது மூலியமாகவும் கேஷ்பேக் வரும். இப்படி தான் நான் அனுப்பிச்சு கேஷ்பேக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சில நேரம் என்ன ஆகுனா, எல்லாரும் கூகுள் பே மட்டும்தான் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் வழி அவங்களுக்கு அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். கவலைப்படாதீங்க, அதை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் யூபிஐ ஐடின்னு ஒன்று டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகி இருக்கும். அந்த யூபிஐ ஐடி அவங்ககிட்டருந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. யூபிஐ என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க, இப்போ அதை டைப் பண்ணி போட்டும் நீங்கள் அவங்களுக்கு கூகுள் பேல சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது ஒரு ஆப்ஷனுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி ஒரே ஆப்பை நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அடிக்கடிக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போது ஒரு 10 நாள் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களா, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த கூகுள் பே ஆப்பே யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஆப்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் கன்ஃபார்ம் கேஷ் வருது. சரிங்களா, ஒரு ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் யாருக்குன்னா டிரான்சாக்ஷன் காசு அனுப்பிச்சாலும், டிஷ் ரீசார்ஜ் பண்ணாலும், எலக்ட்ரிக் பில் கட்டினாலும் கன்ஃபார்மாக கேஷ் வருது. அதில் ஒரு நீங்கள் ஒரு 300 ரூபா பண்ணினாலும் ஒரு 10 ரூபா 15 ரூபா கண்டிப்பாக வருது அமேசான் பேல. சரிங்களா, அதே மாதிரி பேடிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் வரும். ஆனால் என்னன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஓப்பனே கிடைக்காது கேஷ்பேக்ஸே. அதே மாதிரி நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் விட்டுடுங்க. ஒரு மாதம் அமேசான் பே யூஸ் பண்ணாதீங்க, கூகுள் பே 1 மாதம் யூஸ் பண்ணாதீங்க, பேடிஎம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருட்டு திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, சரி ஓகே இவங்க திருப்பி யூஸ் பண்ண வராங்க, இவங்களை திருப்பி நம்ம ஆப்பை யூஸ் பண்ண வைக்கலான்னு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் கன்ஃபார்மாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நான் எல்லா கேஷ்பேக்கும் எடுத்திருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஆப்போட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு எல்லா யூபிஐயும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக கேஷ்பேக் எடுக்க முடியும். நான் ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். சரிங்களா, இது நீங்கள் காசு அனுப்பாமலேயே இதில் காசு சம்பாதிக்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதை பற்றி தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ நெக்ஸ்ட்டு இதில் நான் போடுறேன். சரிங்களா, இது மூலிமா கண்டிப்பாக கேஷ்பேக் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா, நன்றிங்க, வணக்கங்க.